வணக்கம் நண்பா. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தம்ப்நெயில பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நீங்க கேட்ட கேள்வி தான், என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ப்ரோ இன்ஸ்டாகிராமில் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து கரெனால வந்து அடிக்க போறாங்க. ஸோ அது மூலியமாக நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு வந்து கொடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி சில இமேஜில் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க பர்சனலாகவே. ஸோ அந்த ரெடீம் கோடு உண்மையிலே நம்மளுக்கு வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ அது கூட வந்து பார்த்துட்டீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ராயல் ஈவெண்ட் வரப்போகுது மக்களே. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி இந்த வழியில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங்கெலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக ஒரு 2 டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஸோ அந்த என்ன டோர்னமெண்ட் சொல்லிட்டு இந்த வழியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்டேட் வரைக்கும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகன் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஸோ தயவு செய்து அவங்களாம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோ நண்பா. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்மளோட பாய் ஆப்பில் வந்து ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிங்க, லிங்க் வந்து பல கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்துட்டிங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பீக்கர் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணால் இந்த ஒரு 4 பண்டல் நமக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க மக்களே. இந்த 4 பண்டல் மட்டும் இல்லை, இது கூட வந்து பேண்ட் ஸ்கின்னு குளோவால் ஸ்கின்லாம் நமக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த எல்லாமே வந்து பண்ணால் இந்த பண்டலாக இருக்கட்டும், இந்த பேண்ட் ஸ்கின்னாக இருக்கட்டும், இந்த குளோவாலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணால் லிமிட்டடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த ஒரு தடவை தான் வரும், அதுக்கப்புறம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு தேதி 12, நாளைக்கு 13, நாளைக்கு 13ஆம் தேதி நமக்கு வந்து அப்டேட் பண்ண போறாங்க. இந்த 4 பண்டலுமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்த மாதிரி எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ சூப்பரான ஒரு பண்டல், அது கூட ஒரு பண்டல் மட்டும் கொடுக்கல, அது கூட வந்து பார்த்தா பேண்ட் ஸ்கின்னு கொடுக்குறாங்க, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா குளோவால் ஸ்கின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க மக்களே. இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தா லிமிட்டடுன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஒரு தடவை வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் நம்ம அந்த பண்டலாக இருக்கு இல்லையா, அந்த பண்டல் குளோவால் இந்த பேண்ட் ஸ்கின்லாம் நமக்கு வந்து இன்னொரு தடவை வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. லிமிட்டட்னா அதான அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக ஸ்பின் பண்ணுங்கள் மக்களே, கண்டிப்பாக எல்லாருக்கும் உழுவுதான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்ததுக்கப்புறம் இதை நாளைக்கு ஃபுல் ரிவ்யூ நான் வந்து பண்ணலான் இருக்கேன் மக்களே. ஸோ ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு என்ன பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற கோல்ட் ராயல் பண்டல் இதுதான் மக்களே. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம இந்தியன் சர்வர், சிங்கப்பூர் சர்வர், பங்களாதேஷ் சர்வர், 3 சர்வருக்குமே இதுதான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற கோல்ட் ராயல் பண்டல் கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. ஸோ வேறு லெவல் அஃபீஷியலாகவே ஸோ கன்ஃபார்ம் பண்ணாங்க மக்களே ஓகேங்களா. ஸோ இதில் வந்து வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது அப்படி இப்படின்னு. ஸோ இதுதான் கன்ஃபார்ம், இதுதான் 100க்கு 100 இதுதான் வரப்போகுது. இந்த பண்டல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, இந்த பண்டல் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கம்மாமா சொல்லி சொல்லுங்கள். உங்களுடைய கருத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் மக்களே. நீங்கள் ஒவ்வொரு கமெண்டையும் பண்ணும்போது நான் வந்து ஒவ்வொரு கமெண்டையும் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஹோலி ஈவெண்ட் இதுக்கு முன்னாடி 2021 என்ன ரிவார்ஸ் வந்து கொடுத்தாங்க பார்த்துட்டிங்கன்னா, எமோட்டு, பராங் ஸ்கின்னு, ரூம் கார்டு, அப்புறம் லெவலப் கார்டு, அப்புறம் பார்த்தா ஒரு பண்டல் தான் கொடுத்தாங்க ஓகேங்களா. இந்த வட்டம் 2022 வந்து பார்த்தா பேனரு, குளோவாலு, அப்புறம் பார்த்தா நியூ கன் ஸ்கின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நியூ கன் ஸ்கின் எல்லா வளர்த்துள்ள, அப்புறம் பார்த்தா ஒரு பண்டல், கட்டணா கத்தி, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க மக்களே. இது வந்து பார்த்தா இப்போதைக்கு ஒரு லீக்காகவே இருக்குது, பட் ஏன்னா நேற்று வந்து நிறைய பேர் சொல்லிங்க நீ சொல்கிறதெல்லாம் வர மாட்டேங்குது. ஸோ குடிசீட்டில் வரும் நண்பா, வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்துட்டிங்கன்னா, ரோடு மேப் 2022 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா நமக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்க போதா மக்களே. குளோவலாக நம்மளுக்கு வந்து பண்ணால் டோர்னமெண்ட் நடக்க போதா மக்களே ஓகேங்களா. ஸோ அது வந்து எப்படி பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2 டோர்னமெண்ட் நடக்க போதான் குளோவலாக ஓகேங்களா. 2 டோர்னமெண்ட் நடக்க போதான். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்காங்க. இது வந்து பண்ணால் சும்மா சாதாரண டோர்னமெண்ட்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே ஓகேங்களா. குளோபலாக பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து நடக்க போயிடுறதாம். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்களா ரெடீம் கோடு மூலிமா. ஸோ ரெடீம் கோடு வந்து பண்ணால் டேரெக்டாக வந்து சென்ட் பண்ண மாட்டாங்களா மக்களே. ஸோ எப்படி சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தான், இந்த மாதிரி ஒரு டோக்கனை நமக்கு வந்து பண்ணால் ரெடீம் கோடு மூலிமா கொடுப்பாங்கன்னா, கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா. அந்த டோக்கனை நல்லா ஒத்து பாருங்களேன், 22 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா மக்களே. ஸோ இனிமேல் நம்மளுக்கு வந்து இந்த 2 டோர்னமெண்ட் நடக்க போதில்லையா, அந்த 2 டோர்னமெண்ட்லையும் ரெடீம் கோடு மூலிமா இந்த டோக்கன் தான் வரப்போது. அந்த டோக்கன்லேயும் வந்து பண்ணால் 22 சொல்லிட்டு அந்த டோக்கன் இருக்க போதா மக்களே. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து வரப்போதான். ஸோ இதுக்கான கன்ஃபார்மான ஒரு அப்டேட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்போ கன்ஃபார்ம் டேட்டு, இது மூலிமா நம்மளுக்கு என்ன ரிவார்ட்ஸ் வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கன்ஃபார்மான ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துமே சொல்கிறேன் மக்களே.
இது வந்து குடிசத்தில் நமக்கு வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ரெண்டு டோர்னமெண்ட்டு பெரிய லெவலில் நடக்க போகிறது. ஸோ வேற லெவலில் இருக்கேன். ஸோ வேற லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்ன ரிவார்ட்லாம் கொடுக்க போகிறாங்கட்டு ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு கன்ஃபார்மான ஒரு அப்டேட் வந்து உங்களோட மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனலாக பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோ, நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் ரெடீம் கோடு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்களா ப்ரோ? 10 மில்லியன் அடிக்க போகிறாங்க. அப்போ கரீனாவில் வந்து 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து அடிக்க போகிறாங்க ப்ரோ. அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு கொடுப்பாங்களாம் சொல்லி எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 23 பேரோ 24 பேரோ எனக்கு வந்து பண்ணா ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து உண்மையா ப்ரோ? நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு வருமா வராதா, அதை பற்றி சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா அஃபீஷியல் ஃபீஃபில் வந்து பார்த்தா 9.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க மக்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதையும் வந்து பார்த்தா நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து நான் போய் செக் பண்ணி கூட பார்க்கல, பட் நீங்கள் வந்து செக் எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்களா? ஸோ நீ யார் யாரெல்லாம் சென்ட் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும் மக்களே. அது கூட வந்து பார்த்தா இந்த ஒரு இமேஜை சென்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லீக் இமேஜ் வந்து கிடச்சிருக்கு ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் ஜஸ்ட் ரெடீம் 10 மில்லியன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ரெடீம் கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரோ. இது உண்மையிலே நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யார் யாரெல்லாம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணியிருந்தீங்களோ ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன். நண்பா நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்கான டவுட் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து மேபி நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நான் தான் சொல்லுவேன் ஓகேங்களா? அப்படி இல்லைனா கொடுக்குற கூட சான்சஸ்லாம் ரொம்ப கம்மி தான், பட் பார்க்கலாம் மக்களே. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை ரெடீம் கோடு வந்து கொடுத்தானுங்க, பட் அதுக்கான சில டார்கெட் நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். இவங்க கொடுத்த டார்கெட்லாம் நம்ம வந்து ரீச் பண்ணவே இல்லை, பட் இந்த வட்டம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்களா என்ன அளவோ சத்தியமாக எனக்கு தெரியல மக்களே. இது வந்து உண்மையாக பொய்யா இது வந்து என்ன அளவு கூட சத்தியமாக தெரியல மக்களே ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதை நல்லா தீவிரமாக விசாரிச்சுட்டு இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையுமே நான் வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் கேட்டீங்களோ அவங்களுக்கு வந்து தெளிவாக நான் வந்து இன்னொரு சொல்கிறேன் மக்களே ஓகேங்களா? ஸோ மன்னிச்சுக்கோங்க, இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. பாய்.